ಆರಂಭಕಾಲ ಪ್ರಯತ್ನ ಮರೆಗಳು ಆದರೆ ಪ್ರಯತ್ನ ಮರೆಗಳು வந்து நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் மூலமாக எங்களுடைய கண்டறிதல்களை மக்களுக்கு எடுத்துக் கொள்ள முயற்சி எடுத்திருக்கோம். இந்த பிப்ரவரி 13, 16, 15 மூன்று தினங்களில் சென்னையில் வச்சு நடக்குது. இந்த 13ஆம் தேதி அது ஒரு ஒர்க் ஷாப்பாக பண்ணுறோம், 14, 15 கான்ஃபரன்ஸாக நடத்துகிறோம். 13ஆம் தேதி நம்முடைய மாநில அமைச்சர் குழந்தை வளர்ச்சி சத்துணர்வு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா அம்மா அவர்கள் வந்து இதை பயிற்சியை துவங்கி வைக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் 14ஆம் தேதி அன்றைக்கு துவங்குது. அது நம்முடைய இஸ் எக்ஸலன்சி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ பன்வாரிலால் புரோஹித் அவங்க துவங்கி வைக்கிறாங்க. எம்ஜிஆர் என்னோட செல்வியில் இருந்து அவங்களுடைய வைஸ் சான்சலர் மற்றும் இன்ஸ்பெக்டர் இருந்து அவங்களுடைய ஹெட்டர் அவங்கெல்லாம் இதில் கலந்து இதில் சிறப்பிக்கிறாங்க. ஹாண்டிகேர் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்திலிருந்து அவருடைய பிரதிநிதி திருமதி சுபாஷன் அவர்களும் இதில் பங்கேற்று சிறப்பு பண்ணுவாங்க. காவேரி ஹாஸ்பிட்டலிருந்து திரு அரவிந்த் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறாரு. அன்றைக்கு சாயங்காலம் எங்களுடைய இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எம்பிடிஆர்பிஐ அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து லான்ச் செய்யப்படுகிறது. இது நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி சந்தோஷ் சார் அவர்கள் வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து 15ஆம் தேதி அதனுடைய வேலை நிகழ்ச்சி, அதில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் சமூக நலத்துறை மினிஸ்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் திரு தவர்சந்த் கெலோட் அவர்கள் இதை சிறப்பிச்சு பண்ணிக்கிறாங்க. இதில் பல முக்கிய விருந்தாளிகளும் அந்த இங்கே கலந்துக்கிறாங்க. இந்த 2 நாள் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் 500 பல தினங்கள் ஆல் ஓவர் த கண்ட்ரியும் வெளிநாட்டிலிருந்தும் பல பேர் கலந்துக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்தும் பல சிறப்பு பேச்சாளர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இதில் வந்து பேசி அவங்களுடைய சிறப்பு கண்டுபிடிப்புகளை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி இந்த நாடு முழுவதும் பல தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பயன்படுவதற்கு நாங்கள் ரொம்பவும் மேற்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமே 1 லட்சத்துக்கும் மேலே 6 வயசுக்கு கீழே பரிணாமத்தில் பின்லக்கேஸ்வர குழந்தைகள் அவங்க எல்லோருக்கும் இதை போய் சேர்வதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இதற்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் இந்த ப்ரோக்ராம் தமிழ்நாடு முழு நிர்வாகங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளையும் அந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் முன்வைக்க போகலாம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.